அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் மீன் குழம்பு. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆளுன்ற ஆப்ஷன் வரும், அதையும் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அடுப்பில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். 4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பூண்டு பல் 10 பல் எடுத்து தட்டி போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் 1 எடுத்து 4 கீறி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். தின்னாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் போட்டுக்கிறோம். அதுவும் வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி கொஞ்சம் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றிக்கலாம். அப்போ நமக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். கொஞ்சம் கல் உப்பு போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கிறோம். வெண்டைக்காய் போட்டுக்கிறோம். என்ன மீன் குழம்புல வெண்டைக்காய் போடுறீங்கன்னு கேட்பீங்க. எங்கள் ஊர்லலாம் இப்படி தான் வெண்டைக்காய் போட்டு மீன் குழம்பு, வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு மீன் குழம்பு வைப்போம். வெண்டைக்காய் வதங்கி வந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். நம்மளோட குழம்பு மிளகாத்தூள், குழம்புத்தூள். இந்த மசாலா கூட நான் அரைக்கிறது உங்களுக்கு ஒரு ரெசிபி போடுறேன். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு பெரிய லெமன் சைஸ் எடுத்து புளி கரைச்சி வச்சுருக்கோம், அது ஊற்றிக்கிறோம். ஊற்றி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை போட்டுக்கிறோம். மீன் தலை துண்டு எல்லாமே கலந்து போட்டு குழம்பு வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கிறோம். நல்லா கொதிக்க வச்சு முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம மாங்காய் போடணும். முதலே மாங்காய் போட்டோம்னா உடஞ்சி போயிடும் மாங்காய். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.